எதிர்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குறித்து தொடர்ந்து பல்வேறு புகார்கள், சர்ச்சைகள், மாறுபட்ட கருத்துக்கள் தொடர்ந்து இங்கே அவர் பதவியேற்றதில் இருந்தே அவருடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழக அரசினுடைய அமைச்சரவையையும் மீறி அவர் செயல்படுகிறார். அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தினார். இப்படி பல்வேறு விஷயங்களில் அவர் வந்து தன்னுடைய போக்கில் தானே முடிவெடுத்து செயல்படுகின்ற ஒரு ஆளுநராக இருந்து வந்திருக்கிறார். அதே போன்று இப்பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போதும், அவரிடம் பல்வேறு புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்ட போதும், ஆளும் கட்சியின் மீது எதிர்க்கட்சிகள் பல்வேறு புகார்கள் கொடுத்த போதும், அது குறித்தெல்லாம் வந்து இதுவரை எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காத, வாயே திறக்காத ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் சூரப்பா அவர்கள் மீது, துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் மீது விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்ட அந்த காரணத்தை முன்னிட்டு அவர் மீது விசாரணை கமிஷன் அமைத்திருப்பது நியாயமற்றது, அது தனக்கு வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது என்ற ஒரு கடிதத்தை, 5 பக்க அளவிலான கடிதத்தை தமிழக அரசுக்கு எழுதியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பல முன்னணி பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சூரப்பா மீது ஊழல் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டால் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு ஏன் பதற்றமாகிறது? அவர் ஏன் வந்து அவசரப்பட்டு இப்படி ஒரு கடிதத்தை எழுத வேண்டும் என்ற பல கேள்விகள் நம்மிடையே எழுகின்றன. இது குறித்து நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு திமுகவின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினரும் மாணவர் அணி செயலாளருமான திரு சிவிஎம்பி எழிலரசன் நம்மோடு இணைகிறார். அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ரவிக்குமார் அவர்களும் நம்மோடு இணைகிறார். இரண்டு பேருடைய கருத்துக்களையும் நாம் கேட்கலாம். அவர்களை வரவேற்று உங்கள் இரண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் எழிலரசன் சார், உங்ககிட்ட இருந்து முதல் கேள்வி, அதாவது விசாரணை கமிஷன் ஊழலுக்காக விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருப்பது என்னவோ துணைவேந்தர் சூரப்பா மீதுதான், ஆனால் ஆளுநருக்கு ஏன் இப்படி ஒரு பதற்றம் வர வேண்டும்? அவர் என்ன வந்து திடீர்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வந்திருக்கு, அதில் வந்து அவர் வந்து அவர் மீது விசாரணை கமிஷன் அமைத்திருப்பதே வந்து நியாயமற்றது அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் கருத்து தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை இப்ப என்ன வந்திருக்கு ஆளுநருக்கு? முதல் விஷயம், அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பதற்றம்னு கேட்டீங்க. அவருடைய ஏஜென்ட்டுக்கு அவரு தான் பொறுப்பாளி, அவரு தான் பார்த்துக்கணும்னு நினைப்பாரு. பாவம், அவரு இந்த தமிழக அரசினுடைய ஒப்புதலோடோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அறிஞர்களை வைத்தோ கண்டெடுக்கப்பட்டவர் அல்ல சூரப்பா. நேரடியாக ஒரு RSS காரராக இருந்தவர், வேறு மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர், ஆளுநருடைய தனி தேர்வால் கொண்டு வரப்பட்ட சிறப்பு அந்தஸ்துக்குள்ளே கொண்ட ஒரு வைஸ் சான்சலர். அதனால் அவருக்கு அப்படி தோணும், ஒன்று. ரெண்டாவது, இந்த இதுக்கு ஏன் இவர் பதறாருன்னு கேட்டீங்க நீங்கள். பொதுவாக வந்து இவங்களாம் புனிதர்கள், அவங்களுக்குன்னே உள்ளது, அவங்க எப்பவுமே எந்த தவறுகளும் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யப்பட்டதாக கருதுனால் அது வந்து ஒரு நீர் எடுத்து தெளிச்சிட்டாலே போதும், அவங்களாம் புனிதமாயிடுவாங்க. அந்த வரிசையில் வந்தவர் என்ற வகையில் அவருக்கு வந்து ஒரு பதட்டம், என்னடா இது, நம்ம கொண்டு வந்தவங்களை வந்து புனிதமானவரை வந்து புனிதமற்றவர் சொல்கிறாருன்னு நிறைய சாஸ்திரங்கள்லாம் கூட அதை பற்றி எழுதியிருக்கு. பெரிய குற்றங்களே செய்தால் கூட அவங்கள வந்து புனித நீர் எடுத்து தெளித்து சுத்தப்படுத்திக்கலாம்லாம் சொல்லப்பட்டிருக்கத்தான் இருக்குது. அப்படிப்பட்டவராக தான் அவங்க கருதுகிறாங்க. இன்னும் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் சமமானவர்கள் என்றைத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக எழுதி கொடுத்துருக்காரு. அதில் வந்து இவங்க ஒன்றும் பெரிய ஒரு இம்யூனிட்டியோடு இருக்கக்கூடியவங்களாக கருதிட முடியாது. இவங்க வந்து கவர்னர் மாதிரியோ அல்லது பிரசிடென்ட் மாதிரியோ கருதக்கூடியவர்கள் அல்ல. அவர் ஒரு வைஸ் சான்சலர், அவ்வளோதான். அதனால் அவர் மேல குற்றச்சாட்டு என்று வந்தால் அதை நிரூபிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அதை நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு நீதி அரசர் அமைத்த ஒரு நீதி விசாரணை அவர் தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசுக்கு சில புகார்கள் வந்திருப்பதாகவும் அதன் பேரில் அவர் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு எந்த அளவுக்கு சரியா செயல்பட்டிருக்கா இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கு. இதே இப்போ தமிழக அரசு வந்து தானாக கூட முன்வந்து இந்த விசாரணை கமிஷனை அமைத்திருக்கிறது அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏனால் தொடர்ந்து நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்கள், திமுகவினுடைய இளைஞரணி மாணவரணி எதிர்கட்சிகள் சேர்ந்து நடத்திய போராட்டங்கள், அதன் விளைவாக ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க, அதற்கே ஏன் இவ்வளவு பதற்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதான், அந்த பதற்றம் வந்து ஒருவேளை ஆளுநருக்கே ஏதாவது இதுல சம்மந்தம் இருக்கான்னு அவருக்கு பயம் இருக்கா, இல்ல ஆளுநரை இவரு காட்டி கொடுத்துருவாருன்னு பயப்படுறாரா, இல்ல இதை இருந்தாலும் என்ன கேட்காதீங்க
நீங்க எதுவாக இருந்தாலும் ஆளுநரை கேளுங்க, நான் ஆளுநரை கேட்டு தாங்க செயல்பட்டேன் சொல்லிடுவாரான்ற பயப்படுறாரான்னு தெரியல எனக்கு. இது வந்து ஒரு நீதி விசாரணை, இது காவல்துறை விசாரணை கூட கிடையாது, நீதித்துறையினோட விசாரணை. எல்லா விதத்திலையும் சாட்சிகளையும் முறையாக விசாரிக்கப்பட போகிறார்கள். ஒரு ஒரு இன் கேமரா ப்ரொசீடிங்கில் நடக்க போகுது, இது ஒன்று ஒரு கோர்ட் மாதிரி ஒரு ஓப்பன் ப்ரொசீடிங்கில் நடக்க போகிறது கூட இல்லை. அப்படி இருக்கும்பொழுது தான் சுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள், எந்த விதமான குற்றத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை நிரூபித்துட்டு வெளியே வரப்போகிறாங்க, அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த நீதிபதி விசாரணையே இவர்கள் கேள்விக்குறியாக்குறார்களா? இவர்கள் நியாயமானவர்கள் என்றால், நான் எல்லாருக்குமே அந்த நியாயங்கள் இருக்குது, எல்லார் மீதும் குற்றச்சாட்டப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள், அது நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்குகின்ற வகையில். அப்படி இருக்கும் பொழுது சூரப்பா மற்றும் வந்து ரொம்ப புனிதமானவர், அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்று சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. ஏன், இப்போ நான் நேரடியாக கேட்குறேன், அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை மாணவரணி செயலாளர் முறையில் நானே எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அவர் நியமித்திருக்கக்கூடிய நியமனங்களை பற்றியும் அதில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கேள்விகள் ஏன் எழுதுன்னா, இது சந்தேகம் ஏன் எழுதுன்னா, தன்னிச்சையாகவே அவர் முடிவெடுக்கக்கூடியவர்ன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா, பிஇ, நான் பிஇ கிராஜுவேட், அப்புறம் தான் வழக்கறிஞர் படித்தேன், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போ எனக்கு ஒன்றும் சமஸ்கிருதம் தேவைப்படல, பகவத்கீதை மந்திரங்கள் எனக்கு தேவைப்படல, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அது எது தேவைன்னு எனக்கு புரியல. ஆனால் அப்படி ஒரு தேவைன்னு என்று சொல்லி ஒரு சிலபஸில் கொண்டு வந்தார், அதை எதிர்த்தோம். ஆனால் தமிழக அரசு அப்போ அன்னைக்கு கேள்வியே கேட்கல, அவங்களுக்கு வந்து வேற எதுவும் வேலையில் இருந்தாங்க, கரப்ஷன் கமிஷன் அந்த வேலையில் இருந்துட்டாங்க. அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, அதில் இருக்க மாணவர்களை பற்றி கவலை இல்லை, அதில் சமஸ்கிருதம் வரத்தை பற்றி அவங்களுக்கு கவலையிலே இல்லை. ஆனால் நான் கேட்பது, அதை பற்றி அவர் எடுக்கிற முடிவு, அந்த தன்னிச்சையான முடிவுக்கு எப்படி அவர் வந்தார் என்று அரசு கவனிக்கவில்லை, தவறிட்டது. அதே போல இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் கொண்டு வருவேன்றாங்க, அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸை மத்திய அரசு கொண்டு வர்றதுக்கு தமிழக அரசிடம் கேட்கிறது, தமிழக அரசு அதற்கு ஒப்புதல் தரக்கூடாது என்று கூட ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துறோம், தனி போராட்டம். அதுக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அறிவிச்சுட்டா அது மத்திய அரசிடம் சென்று விடும், அப்ப இடஒதுக்கீடுகள் பாதிப்புகள் வரும், இது வந்து தமிழக அரசினுடைய உரிமையே பறிக்கப்படும், இது உங்கள் இன்ஸ்டியூட்டே இல்லாமல் ஆகிடும், இவ்வளோ பெரிய வளாகம் நம்ம கையை விட்டு போயிடும்னு நம்ம எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தெரிவித்து போராட்டம் நடத்தினோம். அப்பொழுது கூட அதிக அளவில் அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது. பிறகு அவங்க வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்க, ரெண்டாக பிரிக்கலாம் போகலான், அது ஒரு பக்கம். ஆனால் வைஸ் சான்சலர் சூரப்பா அவர்களே தனியாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார், இந்த நிதி ஆதாரம், தேவையான நிதி ஆதாரத்தை நாங்களே திரட்டி கொள்கிறோம், நீங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸை கொடுக்கலாம்னு சொல்லி கேட்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் தனி நிதி ஆதாரத்தை திரட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்தவராக ஒரு துணைவேந்தர் விளங்குகிறார் என்றால் எப்படி நிகழ்கிறது என்ற சந்தேகம் வருகிறது. அப்ப அவருக்கு நிதியை திரட்டக்கூடிய சக்தி வாய்ந்தவராக அவர் இருக்கிறார் என்றால், அந்த நிதியை கையாளுகின்றதில் வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா என்ற கேள்வி எழக்கூடியது. அப்ப அந்த வரதராஜன்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார், அவர் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இத்தனை ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு கோடிகள் கைமாறி இருப்பதாகவும், அதே போல வந்து வேற நிர்வாக ரீதியில பண புழக்கத்திலேயே 200 கோடி ஊழல் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது சரியா தப்பான்னு ஒரு விசாரணையை நீதி அரசு தலைமையில தான் வச்சிருக்கு. இத்தனைக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்கே போடல, இல்ல அவரை சஸ்பென்ஷன் பண்ணல, சஸ்பென்ஷனுக்காக வந்துட்டு கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு, விசாரணையில் அவர் தூய்மையானவர், அவர் வந்து குற்றமற்றவர்னா நிரூபிச்சுட்டு வெளில வரப்போறாங்க, அது வேற விஷயம், ஒன்றும் தப்பு கிடையாது. எதிர்கொள்ள வேண்டியது துணைவேந்தருடைய கடமை, அதுவும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதை வந்து அவர் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இப்படி ஒரு இடையூறு மறுபடியும் வந்து ஒரு ஒரு ஊடுருவல் வருது அப்படின்றதா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், பேசலாம் ஒரு அடுத்தடுத்த சுற்றுகளில் நான் உங்ககிட்ட வர்றேன். அடுத்து ரவிக்குமார் சார், இப்போ நியாயமா பார்த்தா ஒரு துணைவேந்தர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எழும்போது அந்த பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கின்ற ஆளுநரே முன்வந்து இது மாதிரியான விசாரணைகளை வந்து மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும், தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்க வேண்டும், அரசோடு கலந்து பேசி அவரே இதை வந்து முன்னெடுத்திருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரே வந்து சூரப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கற அளவுக்கு வந்து அவர் இருக்காரு அப்படின்னா, இந்த போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநருடைய அதிகாரம் ஒரு பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்தில்
என்ன என்பதை பற்றி ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தன்னுடைய சட்டம் அதற்கென்று இயற்றப்பட்ட சட்டத்தில் அதை வரையறுத்திருக்கிறார்கள். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்கன்னா 1978 அதற்கான சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்துடைய ஷரத் 9 சான்சலர் அந்த அதனுடைய வேந்தராக ஆளுநருடைய பவர் என்னங்கிறத அதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவருடைய ரோல் என்ன, அவருடைய பங்கு, அவர் வகிக்கிற பாத்திரம் என்ன என்பதை அதில் வந்து கிளீனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அவருக்குன்னா, அவர் வந்து அரசால் பரிந்துரைக்கப்படுற 3 அதுக்குன்னு ஒரு செலெக்ஷன் கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டியால் பரிந்துரைக்கப்படுற 3 கொண்ட ஒரு லிஸ்ட்லேருந்து ஒருத்தவரை வந்து அவர் செலக்ட் பண்ணுவார் வைஸ் சான்சலராக. அதுக்கப்புறம் வந்து அவர் இருந்தால் அவர் என்ன பண்ணலான்னா, சிண்டிகேட் செனட் மீட்டிங்களில் விரும்பினால் அவருக்கு வந்து பங்கேற்கலாம். அதுபோல் கான்வெகேஷனில் வந்து பங்கேற்கலாம், பட்டமளிப்பு விழாக்களில். அதுபோல் பல்கலைக்கழகம் யாருக்காவது ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த சான்சலர்கிட்ட ஒப்புதல் பெறணும் அப்படின்னு. இந்த 3 அம்சம்தான் வந்து நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துடைய 1978 சட்டத்தில் வந்து வேந்தர் என்ற ஆளுநருடைய அதிகாரமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே இவருக்கு எந்த ரோலும் கிடையாது. ஆனால் இந்த பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய ஏனைய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை தேர்வு செய்ததிலும் கூட ஆளுநர் தன்னிச்சையாக வந்து செயல்பட்டார், அரசாங்கத்தை வந்து கலந்தாலோசிக்கவில்லை அப்படி என்ற குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது எழுந்து கொண்டே இருந்தன. இந்த சூரப்பா விஷயத்திலும் அது நடந்தது. இது வந்து ஏற்கனவே பல முறை பல மாநிலங்களிலே நடந்திருக்கிறது. இங்கே கூட வந்து பிரபுதாஸ் பட்வாரி ஆளுநராக இருந்தபோது, அன்றைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சி காலம் என்று நினைக்கிறேன், அப்பொழுது வந்து இதே மாதிரி தான் அவர் பண்ணார். அப்போ அவர் தன்னிச்சையாக வந்து போட பண்ணார். அப்போது இருந்த குடியரசுத் தலைவர் அப்போ இங்கே வந்திருந்தார். அப்போ கல்வி அமைச்சராக அரங்கநாயகம் இருந்தார். அவர் வந்து இது மாதிரி ஆளுநர் தன்னிச்சையாக வந்து செயல்படுகிறார், அரசாங்கத்தை கலந்தாலோசனைக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி, நீங்கள் ஆளுநருங்கிறவர் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய ஆலோசனையின்படி தான் நீங்கள் நடந்துக்கணும், நீங்கள் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட நெருக்கடியை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்று அவருக்கு அறிவுரை வழங்கி அந்த பிரச்சனையை முடித்து வைத்தார். இன்றைக்கு நம்ம ஆளுநருடைய இந்த பவர் இருக்கு பாருங்க, அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 163 உட்பிரிவு 1 வந்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய அமைச்சரவை அமைச்சரவையினுடைய அறிவுரையின் அடிப்படையில் ஆளுநர் செயல்பட வேண்டும். அதுதான் வந்து அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல விதிக்கப்பட்டிருக்கிற 1. இப்போ இங்க இருக்கிற அரசாங்கம் அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு விசாரணை கமிஷன் வந்து நீதிபதி தலைமையில அமைக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர்னால. இந்த அமைச்சரவையினுடைய முடிவுக்கு எதிராக ஆளுநர் வந்து செயல்படுவது அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதற்கு எதிராக அவர் கருத்து சொல்றாருன்னா, அந்த விசாரணையில் அவர் தலையிடுகிறார் என்று பொருள். அது வந்து அப்படி தலையிடுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படி செய்தால் அது சட்ட விரோதம். திரு ஆளுநர் அவர்கள் அப்படி வந்து கடிதம் எழுதினாரா என்பது இன்னும் நமக்கு உறுதியாக தெரியவில்லை. அப்படி எழுதி இருந்தால் இந்த விசாரணையில் அவர் தலையிடுவதாகத்தான் பொருளாக இருக்கும். அது சட்ட ரீதியாக சரியானதல்ல. அவர் ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் கூட இல்லை, எனக்கு இல்லாத அதிகாரத்தை செயல்படுத்த பார்க்கிறார் என்றுதான் இதை நாம் கருத வேண்டும். கண்டிப்பாக சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கு மிக்க நன்றி. நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். எதிர்சொல் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். இந்த சுற்றில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் இணைகிறார். அவரிடமும் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ ஆளுநர் வந்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழக முதல்வருக்கு சூரப்பா அவர்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிற விசாரணை கமிஷன் தொடர்பாக கடிதம் எழுதியதாக தகவல்கள் நிறைய முன்னணி பத்திரிகைகளில் ஊடகங்களில் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. அந்த தகவல்களின் அடிப்படையில் நாம் இப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது, சூரப்பா மீது விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டால் ஆளுநருக்கு என்ன வந்தது? அவர் ஏன் வந்து தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதி இந்த விசாரணை கமிஷன் அமைத்தது நியாயமற்றது அப்படின்னு ஏன் சொல்லும்? ஏன்னா இந்த ஆளுநருடைய நிர்ணயிப்பு தான் சூரப்பா, தமிழக அரசினுடைய பரிந்துரை கிடையாது.
அவருக்கு திரு எனக்கு முன்னால் பேசிய திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் சொன்னதைப் போல அவர் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மூன்று பேருடைய குழுவை அமைத்து இவரைத்தான் என்றார். அப்பொழுதே கேள்வி கேட்டோம், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமிக்கப்படக்கூடிய அளவிற்கு கல்வித் தகுதி தமிழ்நாட்டில் எவருக்குமே இல்லை என்று ஆளுநர் சொல்கின்றாரா என்ற கேள்வி எடுக்கணும். ஆனால் அவங்களுடைய நிர்ணயம், ஸோ அந்த நிர்ணயத்திற்கு ஒரு சிக்கல்னு வரும்போது இவர் உள்ளே வராரு, அதனால் தான் இவர் பதற்றம் அடைகிறாரு. அப்படி இல்லைன்னு இன்றைக்கி நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, இந்த மாதிரி அவர் போயிருக்குது. என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இயங்குதலுக்கு அடிப்படையாக இருப்பது தமிழக அரசு வழங்கக்கூடிய நிதி, தமிழ்நாட்டினுடைய இடம், தமிழ்நாட்டு மக்களினுடைய மாணவர்களுடைய நலன், இது மூணு தான். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இவர் மேலே இவருடைய செயல் அல்லது இவர் கூறியிருப்பதாக செய்திருப்பதாக செய்ய சொல்லக்கூடிய அந்த அத்துமீறல் இவற்றை எல்லாம் பற்றி விசாரிக்கக்கூடிய உரிமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. எனவே தமிழக அரசு வந்துட்டு ஒரு விசாரணையை வச்சுட்ட உடனே உள்ளபடியே அவர் மேலே எந்த விதமான குற்றம் இல்லை அப்படின்னு ஆளுநர் நினைச்சாருன்னா பேசாத இருக்கலாமே, அவர் ஏன் பதட்டப்படணும்? அப்போ என்ன அப்படின்னம்னா, இவர் மீது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது இவரையும் சார்ந்து வரும் என்று இவர் நினைக்கின்றாரோ என்று ஐயப்பட தோன்றிருக்கிறது. நிறைவேற்றுவதற்கான ஒரு செயலை தான் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராரு. இன்னும் என்னை போன்றவர்கள் எல்லாம் சொன்னது என்னன்னா, மத்திய அரசினுடைய சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இவருடைய மேற்பார்வையில் தான் எல்லாரும் இயக்கப்படுறாங்க, கலெக்டர் உள்ளிட்டவர்கள் இயக்கப்படுகின்றார்கள் அப்படின்னே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு முறை இவர் வந்துட்டு ஆளுநர்கள் மாநாட்டுக்கு வந்துட்டு டெல்லிக்கு போயிருந்த போது பிரதமர் மோடி தனிமையில் சந்தித்து பேசிய போது அப்பொழுது இவருக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதாக செய்திகளே வந்தது. இது தொடர்பான ஒரு சிறப்பு வாதத்தில் நான் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு சிறப்பு வாதத்தில் நான் இதை கேள்வியாகவே எடுத்துக்கிறேன். பாஜக சில மாநிலங்களை டார்கெட் பண்ணுது, அதற்கு வந்து அங்கே ஆளுநர்களை நியமித்து தன்னுடைய காரியங்களை. ஆமா, எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் முன்னிலையில தானே வந்துட்டு காலங்கத்தால 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு முதல்வர் பதவி ஏற்கிறாரு இல்லையா? நாங்க கூட சொன்னோம் பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடி பதவி ஏற்பா அப்படின்லாம் கூட நாங்க கேட்டோம். அந்த மாதிரிலாம் எப்படி நடந்தது மராட்டியத்துல? இன்றைக்கி மராட்டிய முதல்வரை பார்த்து வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் கோஷியாரி வந்துட்டு கேள்வி எழுப்புறாரு. அப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு அரசனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க ஆளுநர்கள் வந்துட்டு பரிந்துரையின்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசமைப்பினுடைய 163 தெளிவாக இருக்கும் பட்சத்திலும் கூட இவங்க வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்களே அந்த இதெல்லாம் ஒரு பரிந்துரையை வந்துட்டு ரெமிஷன் பரிந்துரை 161 கீழ் அதை வந்துட்டு செய்யவில்லையே உச்சநீதிமன்றம் சொல்லி இங்கே மாநில அரசாங்கம் அமைச்சரவை சேர்ந்து முடிவெடுத்து 7 பேரையும் விடுவிக்கலாம்னு சொன்னது அப்படியே கடப்பில் போட்டுட்டு பேசாது இருக்கிறாங்க அப்படின்னம்னா, அப்போ அவர் யாருக்கான செயல்பாட்டாளராக இருக்கார்? அரசமைப்புக்கான செயல்பாட்டாளராக வரல, இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராகத்தான் இருக்கிறார். அதே மாதிரி தான் இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட். அதனால தான் சூரப்பாவை கொண்டாந்தாங்க. சூரப்பா உடனே கீதையை வந்துட்டு அங்கே ஆராய்ச்சி படிப்பு அந்த படிப்பு அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நியமித்த இவருக்கும் இருக்குதுல்ல, அதனால தான் இவர் வந்து உள்ளே வராரு. ரெண்டாவது ஒரு 100 கோடி 200 கோடி அளவிற்கு ஒரு பெரிய அளவிற்கு ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த முறைகேடு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் வெளியில வரணும் இல்லையா? கண்டிப்பா. முதல்ல இங்க கூட ஒரு நடிகர் என்ன சொன்னார், ஒரு மொட்டை கடுதாசி அப்படின்னு, அதன் அடிப்படையில் விசாரணை கமிஷன் அமைப்புதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இதற்கான ஒரு 2 அமைப்புகளே வந்துட்டு தங்களுடைய பேரை குறிப்பிட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாம் வெளியில வந்துச்சு. ஆக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் தனது அதிகார வரையறையை தாண்டி இங்கே செயல்படுகிறார் அப்படின்றது வந்துட்டு நிச்சயமாக தெரியுது. அவர் காப்பாற்ற முற்படுகிறார் அப்படின்றதும் தெரியுது. கண்டிப்பாக சார், நம்ம பேசலாம் அடுத்தடுத்து. எழிலரசன் சார், இப்போ என்னென்னா, இது குறித்து ஏற்கனவே வந்து தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பழகன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் அப்படின்றவர் வந்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர், சூரப்பா வந்து துணைவேந்தராக இருக்கிறார் இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில். இப்படி வேந்தர் துணைவேந்தர் அப்படிங்கிறது தான் இவர்களுக்குள்ள ஒரு உறவு, இது இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. அப்ப இதை தாண்டி தமிழக அரசுக்கு இதில் எந்த ஒரு கருத்து முரண்பாடுகளும் இல்லையா ஆளுநரினுடைய செயல்பாடுகளில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டினுடைய அத்தனை உரிமையையும் பறி கொடுத்துட்டு இப்போ வந்து பாஜகவுடைய ஒரு ஏஜென்ட் மூலம் தான் இந்த தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு இதை தாண்டி பேசுவதற்கு கூட தைரியம் கிடையாது. இதை தாண்டி பேசினா நாளை காலையில் இவங்க ஆட்சி போயிடலாம், அல்லது இவங்க மேலே ஊழல் புகார்கள் நிரம்ப காத்து கொண்டு இருக்கு, அது மேலே அவங்க போடப்படும், ரைடு அடிக்கப்படும் என்ற பயம்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப தயவுசெய்து பாவம் அவங்கள ரொம்ப சங்கடப்படுத்தாதீங்க. நீங்கள் இதுக்கு மேலாம் கேட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப அவர் அச்சத்துக்கு ஆளாக்கி அவரை ரொம்பலாம் கேள்வியில் எழுப்பாதீங்க. பாவம் அவர் எடப்பாடி பழனிசாமியே பேச மாட்டார், அப்புறம் இவர் எங்கே பேசுறது பாவம். அதனால நீங்கள் ரொம்பலாம் அவரை கேட்டு அதுக்கு மேலே உறவு இல்லையான்னா கேட்க வேண்டிய வேலை இல்லை. அவர் அதுக்கு மேலே பேசவும் முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசை மீறி அவர் எடுத்திருக்கக்கூடிய எத்தனை நடவடிக்கை,
அரியர் மாணவர்களுக்கு வந்துட்டு தேர்ச்சி உண்டுன்னு ஒரு அமைச்சர் அறிவிக்கிறார். அமைச்சர் அறிவிக்கிறார்னா இட் இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். ஒரு அரசின் ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த முடிவுகளினுடைய அறிவிப்பு. அமைச்சர் அறிவிக்கிறாரு, இவர் வந்து விசி எழுதுறாரு லெட்டர் ஏஐசிடிஇ ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு எழுதுறாரு. இது மாதிரி அறிவிக்கலாமா, அறிவிக்கூடாது இல்லை, முறை இல்லைன்னு இவரே அறிவிச்சு இவர் கேட்டு அந்த கேள்வி எழுப்பி ஆமாமா ஏஐசிடிஇ சொல்லிடுச்சு இனிமேல் இந்த அரியர் மாணவர்கள்லாம் கிடையாதுன்னு சொல்றாருன்னா அவரை கேட்பதற்கு இந்த இந்த அமைச்சர் அவர்கள் யாரு இங்க சொல்றது? இன்னைக்கு நாட்டோட நிலவரம் என்னன்னு முடிவெடுக்கிறது அதிகாரி எங்களுக்கு. இந்த மாணவர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கொரோனாவில், அதனால நாங்கள் எடுக்கிறோம். இது இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். இந்த எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஹேஸ் சோ மச் பவர் டு டிசைட். ஒரு அவசியத்துக்கேற்ப எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீ தலையிடுவது தவறு என்று சொல்வதற்கோ அவங்க தயாரா இல்லை. வழக்கு போறாங்க, அதெல்லாம் கூட அவர் போல்ட்டு அவர் சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த நேரத்தில் கூட ஆளுநருக்கு இவர் வரம்பு மீறி நடந்து கொள்கிறார் அப்படின்னு கடிதம் எழுதி அவரை நீக்கணும்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அப்போ இவர் வந்துட்டு கவர்னருக்கு அவருக்கு உள்ள விஷயத்தை நீங்கள் ஒருவேளை சூரப்பாவை விசாரணையை பற்றி மட்டும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சொல்லுவார் நினைக்கிறேன். கவர்னர் இப்படி பேசியிருக்காரு என்னங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அச்சப்படுவார். அது உயர்கல்வி துறை அமைச்சராக இருக்கட்டும் இல்லை முதலமைச்சராக இருக்கட்டும், கவர்னர் பற்றி பேசினாலே ஆட்சி பெருமாற அளவுக்கு அவங்க அச்சத்தில் இருக்காங்க. அதனால் அதை பற்றி அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. இது முழுக்க முழுக்க மாநில அரசை உரிமையை கைவிட்டு விட்டதற்கு அடையாளம். மாநில ஆளுநர் அவருடைய ரோல் என்னன்னு திரு ஐயநாதன் அவர்களும் தெளிவாக சொன்னார். அவரோட ரோல் என்ன, ரவிக்குமார் அண்ணன் எம்பியும் சொன்னாங்க, அவரோட ரோலை மீறி செயல்படுறார். அழகா ரவிக்குமார் அண்ணன் சொன்னார், அதாவது அத்துமீறல் என்பது ஒரு, அதாவது தன்னுடைய பவரை மிஸ்யூசிங்ன்றது ஒரு, பவரை எக்ஸீட் ஆகிறதுன்னு ஒரு வகை, இவர் எக்ஸீடிங் இஸ் பவர்ன்னு சொன்னாங்க, அதான் உண்மை. அப்போ இது எதை காட்டுகிறது என்றால் இந்த அரசு வந்து ஒரு பொம்மை ஆட்டம் இருக்கிறது, அடிமையாக இருக்குது. நீங்கள் என்ன நீங்கள் வந்து நான் போட்டால நீங்கள் வந்து என்கொயரி கமிஷன்லாம் வைக்கிற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு தோரணை அது. இது வந்து நான் என்ன கேட்குறேன், ஒரு தமிழக அரசு முடிவெடுத்து அனுப்பியது 7 பேர் விடுதலை சம்பந்தமா, அந்த 7 பேர் விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாரா, சொன்னாரா? இந்த ஆளுநர் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லை உச்ச நீதிமன்றம் சொல்றதின் அடிப்படையில் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த முடிவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை இதில் ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் இருக்குது லீகல் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு கேட்டு சொல்றதுக்கு ஏதாவது முடிவு எடுத்தாரா, அதுக்காகலாம் டிஸ்கஷன்ஸ் பண்ணாரா, கடிதம் எழுதினாரானா? கிடையாது. ஏன் 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கு கூட ஒப்பீனியன்ஸ் கேட்கறதுக்கு அவர் எதுவுமே ஒப்பீனியனே கேட்டாரான்னு கூட சொல்ல, அவர் இவங்க போய் பார்க்குறாங்க நீங்கள் போய அப்படின்னு அனுப்பிச்சு வச்ச மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க எந்த பதிலும் சொல்ல. அதே எதிர்கட்சி தலைவர் போராட்டத்தை அறிவிக்கிறார், நேரடியாக போய் சந்தித்து கேட்கிறார், அவர் சொல்றார் இது லீகல் ஒப்பீனியனுக்காக அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதா. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எங்க தலைவர் தான், திமுக தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். பிறகு போராட்டம் நடத்தின பிறகுதான் அது ஒப்புதலை கையெழுத்து ஆகிறது. இவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசு ஆளுநரை பார்த்து கை நீட்டி ஒருவரும் பேச மாட்டார்கள். நான் கை நீட்டி பேசணும்னு சொல்லிடுறேன், அது மேனரிசத்துக்காகவோ பாடி லாங்குவேஜுக்காக அந்த வார்த்தையை சொல்லவில்லை. இது சரியா முறையா அப்படின்னு கேட்பதற்கோ, அல்ல ஆளுநர் தன்னுடைய எல்லையை தாண்டி நடந்து கொள்கிறார் என்பதற்கோ, இல்ல அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லி இருப்பதை போல ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கேபினெட் தி கவர்னர் ஆக்ட் ரூல் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்க மீறுகிறீர்கள் என்று சொல்வதற்கோ இந்த அரசு தயாராக இல்லை. அதன் அடையாளம் தான் இன்றைக்கு ஆளுநர் மிக சாதாரணமாக தெரிவித்திருப்பதாக இந்த கடிதம் சொல்லப்படுகிறது. இந்த கடிதம் ஒருவேளை வெளி உலகத்திற்கு வருமேயானால் மிகப்பெரிய அவலமாகத்தான் இது கருதப்படும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நம்ம பேசலாம். ரவிக்குமார் சார், இப்போ எதிர்கட்சிகள் வந்து ஆளுகின்ற அதிமுக அரசு மீது பல்வேறு புகார்களை ஆளுநரைக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க, நேரடியாக போய் கொடுத்திருக்காங்க, பக்கம் பக்கமாக புத்தகங்களாகவே வந்து அச்சிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆளுநர் மாளிகையிலிருந்து, அவர் எதையுமே செய்யலை. அதே மாதிரி ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது சொன்ன மாதிரி 7 தமிழர் விடுதலையிலும் இப்போ வரைக்கும் ஆளுநர் மௌனம் சாதித்துக் கொண்டு அமைதி காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் இவர் இப்படி தொடர்ந்து செயல்படுவது என்பதும், தமிழக அரசு தனக்கு தெரியாமல் கடிதம் எழுதியிருப்பது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப அரசு இவரை கேட்டுத்தான் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல தான் இப்பவும் இருந்துட்டு இருக்காரா? இந்த 7 பேர் விடுதலை விஷயத்துல இங்க வந்து அவரு அதில் முடிவெடுக்காமல் வைத்திருப்பது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் இப்பொழுது கடுமையாக சொல்லியும் கூட அவர் எந்த முடிவும் எடுக்காமல் வச்சிட்டு இருக்காரு.
ஆனால் அதை விட கொடுமை என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துல கவர்னர் ஏன் வந்து இதுல முடிவெடுக்கல அப்படின்னு கேட்டபோது அவர் சார்பாக பேசிய வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி இந்த எம்டிஎம்ஏ பத்தின விசாரணை பத்தி சிபிஐ ரிப்போர்ட் இன்னும் வரல, ஃபைனல் ரிப்போர்ட் வரல, அதுக்காக நாம வந்து அவங்ககிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ அதுக்கப்புறம் ஒரு பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எம்டிஎம்ஏ விசாரணைக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, இவர் முடிவெடுக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த ரிப்போர்ட் வேணும்னோ அது என்ன ஆச்சுன்னோ எங்கிட்ட அவங்ககிட்ட இருந்து எந்த விளக்கம் கட்டி எந்த கடிதமோ கவர்னர்கிட்ட இருந்தோ தமிழக அரசிடமிருந்து எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, உச்ச நீதிமன்றத்திலேயே உண்மைக்கு மாறான தகவல்களை இவங்க சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். இது கவர்னரோட ஒப்புதலோட நடந்ததா அல்லது தமிழக அரசோட ஒப்புதல் நடந்ததா என்பது கேள்விக்கான விஷயம் அது. ஸோ இந்த பிரச்சனைகள்ல தொடர்ந்து இப்படி வந்து இவங்க நடந்துகிறது என்பது, ஆளுநர் நடந்து கொள்வது என்பது, அரசியலமைப்பு சட்டத்துல வந்து வரையறுக்கப்பட்ட அந்த அதிகாரங்களை மீறுவதாகவும் அதை வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத போக்காகவும் இது இருக்கு. இது இங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸை ஏற்படுத்துது. இன்னைக்கு தமிழக அரசுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கும் ஒரு ஆளுநருக்கும் இடையிலான இந்த முரண்பாடு என்பது ஒரு அரசியலமைப்பு சட்ட சிக்கலை, ஒரு நெருக்கடியை இங்கே ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி சமயத்துல வந்து இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல வந்து 1980களில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சித்தபாசு என்ற ஃபார்வர்ட் பிளாக் சார்பா வந்து அவர் பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து கொண்டு வர்றார். ஆளுநருக்கு இது மாதிரி சான்சலரா போடுற இந்த இதை வந்து மாத்தணும், அந்த மாதிரி சான்சலரா அவரை வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறத அந்த அதிகாரத்தை எடுக்கணும் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றார். ஆனா அதுக்கு இடையில ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதை அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது போல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. இது இப்ப மட்டும் இல்ல, 1960 உயர்கல்வி பற்றி அதுல செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை பற்றி கோத்தாரி கமிட்டின்னு ஒன்று அமைச்சு கோத்தாரி கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த கோத்தாரி கமிட்டி 1960 கொடுத்ததுல அப்போதான் வந்து கல்விக்கு 6% ஜிடிபியில நிதி ஒதுக்கணும்னு சொல்றது அதுல ஒன்று, கோத்தாரி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல ஒன்று. அது வந்து அதே மாதிரி 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணுங்கிறது கோத்தாரி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல ஒன்று. இதை பத்தி எல்லாம் பேசுவோம். ஆனா அதுல வந்து முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன், இந்த சான்சலருங்கிற பதவியை வந்து பல்கலைக்கழகங்கள்ல இருக்க தேவையில்லை, அது தேவையற்றது, அதை நீக்க வேண்டும் என்று கோத்தாரி கமிட்டி வந்து 1960 வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. கண்டிப்பா சார். அதை வந்து இப்ப 60 ஆயிடுச்சு, அதை நாம வந்து ஏன் அதை செய்யாம இருக்கிறோம்? பதவியும் சரி, ஆளுநர் என்ற ஒரு பதவியே மாநிலத்திற்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்றைக்கு ரொம்ப தீவிரமாக அழுத்தமாக கேட்க வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்கின்றது. ரொம்ப அழகா சுட்டி காட்டினீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம் சார். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை தொடர்ந்து இணைக்கிறேன். எதிர்சொல் நிகழ்ச்சி தொடர்கிறது, நாம் தொடர்ந்து பேசலாம். ஐயநாதன் சார், இப்போ நிர்மலா தேவி விவகாரத்தில் இருந்தே வந்து ஆளுநர் மீதான ஒரு அந்த ஒரு நம்பிக்கை தன்மை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சுத்தமாக இல்லாமல் போச்சுன்னு சொல்லலாம். அதற்கு அவராகவே ஒரு விசாரணை குழுவை அமைத்து அந்த குழு இப்போ என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு ஏதோ அதிசயக்கத்தக்க வகையில் ஆளுநர் இவர் துணைவேந்தர் சூரப்பா மீது ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது, விசாரணை கமிஷனை போட்டிருக்கிறது. இப்போ அதற்கும் வந்து ஒரு இடைஞ்சல் செய்கின்ற விதத்தில் ஆளுநர் நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ சூரப்பா அவரை வந்து எந்த விசாரணையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருக்குதா? இல்லை இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு எப்படி வந்து இதை எதிர்கொள்ளும்? ஒருவே ஆளுநர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்பது கடிதம் வெளியே வந்தால், தகவல் வெளியே வந்திருக்கிறது, கடிதம் வெளியே வரும் பட்சத்தில் தமிழக அரசினுடைய நிலை என்னவா இருக்கும்? இல்லை, பொதுவாக எல்லா விடயத்துக்கும் ஒத்துப்போகக்கூடிய தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய அமைச்சரவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த விடயத்தில் இவர் மேலே ஏன் இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அப்போ அதுலேருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, பல்வேறுபட்ட விடயங்களில் வந்துட்டு அரசை கலக்காமல் ஒரு தன்னிச்சையான முடிவுகளை சூரப்பா எடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு புரிதல் ஒன்று கிடைக்குது. இரண்டாவது, அவ்வாறு சூரப்பா எடுத்த முடிவில் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் என்ற அந்த ஸ்டேட்டஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல போன தமிழக அரசு பின்னாடி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டது. ஆனால் இவர் மாற்றிக்கலை.
மூன்றாவது, அவர் எடுத்த அப்படியான முடிவில் அவர் அளித்த உறுதி, நேரடியாக கொடுத்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னம்னா, இந்த மாதிரி இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வருவாயை நான் பெருக்குவேன், 1300 கோடிக்கு மேலே நான் பெருக்குவேன் ஒரு வருடத்துக்குன்னு சொல்லும்போது, அது எங்கிருந்து அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அது அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது அப்படின்னம்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு உயர்த்தணும். அவ்வாறு கல்வி கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க வரக்கூடிய வந்துட்டு, அதாவது பொருளாதார ரீதியாக சமூகத்தில் வந்துட்டு ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட படிக்க வரக்கூடிய அளவுக்கு அந்த கட்டணங்கள் அங்கே இருப்பது தான் காரணம். அது அப்படியே ஒரு பன்மடங்கு உயர்த்தப்பட்டது அப்படின்னம்னா, அப்புறம் அது ஒரு நம்மளுக்கான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்காது, பெரும்பான்மை மக்களுக்கான பல்கலைக்கழகமாக அது இருக்காது. மறுபடியும் இந்த மோடி அரசு செய்யக்கூடிய பணம் இருக்கிறவனுக்கு தான் படிப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு இதுவும் கொண்டு போகுது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்கட்சிகளில் எல்லா கட்சிகளையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்ட உடனே, இப்போ இந்த விசாரணை ஆணையம் அப்படின்றது அமைச்சதுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளும் வந்துட்ட உடனே, இவரே முதல்ல பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் இடதுசாரிகள் மூலம் எடுக்கப்பட்ட ஒரு சூழலில், இந்த அழுத்தத்தில் இருந்துட்டு வர ஏதாவது வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிற பயம் வந்துட்டு அவரை இவரை காப்பாற்ற தள்ளுது. இவ்வளவுதான். ஆக இங்கே நீங்கள் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், திரு ரவிக்குமார் அவர்கள் கூட இந்த கோத்தாரி ஆணையம் பல்வேறுபட்ட இது, அண்ணாவை போன்ற முதுபெரும் அரசியல்வாதிகள் எல்லோருமே வந்துட்டு ஆளுநர் இப்படிப்பட்ட இந்திய ஒன்றிய அரசனுடைய அதிகாரம் மாநிலங்களின் மீது ஒரு அழுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு பெரும் கருத்து இருக்குது. ஆனால் இதை ஒருபோதும் இந்திய ஒன்றிய அரசில் இருந்த யாருமே செஞ்சதில்லை. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிடி மாநில அரசுகளின் மீது நமக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு இடம் தொடர்ந்து நீடிச்சுது. ஆனால் இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னீங்கன்னா, மாநில அரசுகளையே வச்சுக்கிட்டு மாநில அரசுகளே தங்களுடைய அதிகாரத்தை விட்டுத்தரக்கூடிய அளவிற்கு இப்போ கல்வியில் அந்த அதிகாரம் போயிடுச்சு. இல்லை, ஒரு இவங்க சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கைன்னு, இல்லை இது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. எங்கெல்லாம் நேஷனல்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசு அமைக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு தான் போகுது. இப்போது இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியாக விவசாயம் தொடர்பான இங்கே மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் பேரில் தான் இந்த 2 சட்டங்களும் இயற்றப்பட்டது, ரைட்டுங்களா? அப்போது எல்லா ஒவ்வொரு விதமான அதிகாரத்தையும் விட்டுத்தரக்கூடிய ஒரு நிலையில் மாநில அரசுகளையே உருவாக்கி, இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு மாநில அரசுகளை சட்டம் இயற்றுவதற்கு. இப்போ உதாரணம், நேற்று வந்த தீர்ப்பு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்த உடனே ஒரு திட்டத்தை அறிவிக்கும் பொழுதே நீங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நிலத்தை கையகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, உத்தரவை போட்டுட்டு பண்ணலாம். அப்புறம் திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது மக்கள்கிட்ட போயிட்டு சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றிய தாக்கத்தை பற்றிய நீங்கள் அவங்கக்கிட்ட கருத்து கேட்கலாம்னு சொல்கிறாங்க. எது முன்னாடி செய்யணும், எது பின்னாடி செய்யணும், அப்போ இது எங்கேருந்து வருதுன்னா, சட்டத்திலேருந்து வருது. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த நீதிமன்றமும் தீர்ப்பளிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த முரண்களை எல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா, தமிழக அரசு போன்ற பாஜக மாநில அரசுகளை போன்று இவர்கள் வந்து சொந்தமாக விட்டு கொடுப்பதனால், அதிகாரங்களை விட்டு கொடுப்பதனால், இப்போ இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, முழுமையாக வந்துட்டு ஒரு யூனிட்டரி ஸ்டேட் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி அது போய்கிட்டு இருக்குது. எல்லா விதமான அதிகாரங்களும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, பிடுக்கிறது நல்லா தெரியுது, மாநில அரசுகளை எதிர்க்கிறது இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த சட்டம் நல்லது தானே அப்படின்றாரு அவர். ஆனால் விவசாயிகள் இன்றைக்கு பெருமளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும் இவங்க பிஜேபியோட இவங்களுக்கு ஒரு முட்டல் மோதல் இருக்குமோ என்னவோ தெரியல, இந்த இடத்துலையாவது இவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, மற்றபடி எல்லாத்துக்குமே ஒத்து போகிறோமே, இவ்வளோ மிரட்டு மிரட்டுறாங்களே, நம்ம ஒரு இடத்துலையாவது இந்த மிரட்டலை மிரட்டுவோம் அப்படின்றதுக்காக இது செய்கிறாங்களா அப்படின்றது தெரியலை. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு தமிழக அரசு உறுதியாக இருந்து இந்த விசாரணை ஆணையத்தினுடைய நடவடிக்கையை நடக்க உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார் பேசலாம். எழிலரசன் சார், இப்போ என்னன்னா, 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டே வரார் அப்படின்ன உடனே திடீரென்று ஒரு ஜிஓ இந்த அரசு அதிமுக அரசு போட்டதாகட்டும், அதே மாதிரி இப்பொழுது துணைவேந்தர் மீது ஒரு விசாரணை கமிஷன் அமைத்ததாகட்டும், இதெல்லாம் வந்து ஆளுநருக்கு எதிரான ஒரு அதிரடி நடவடிக்கை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து கூட வந்து வெளியில இருக்கு. அந்த அளவுக்கு வந்து துணிச்சலான ஒரு நேர்மையான ஒரு அரசாக அதிமுக அரசு இருக்குன்றீங்களா? இது யாருமே அது ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 7.5% இடஒதுக்கீடு சம்பந்தமாக திமுகவினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மிக கடுமையான கண்டன அறிக்கையும் போராட்டமும் ஆளுநரையே நேராக சந்திச்சிட்டாரு. இவங்க எதிர்பார்க்கல, இவங்க போய் 2 நாள் முன்னாடி தான் பார்த்துட்டு வராங்க, ஏதோ ஒரு பொய்யா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. ஆளுநரை நேரடியாக சந்தித்து விட்டு இந்த மாதிரி லீகல் ஒப்பீனியன் கேட்டிருக்க, அந்த லீகல் ஒப்பீனியனுடைய லெட்டரே வெளியில் வருது. இவங்களால் அதை பெற்று வெளியிட முடியவில்லை, இதான் உண்மை.
இவங்களுடைய இவங்களுக்கு என்ன நிலையில ஆளுநர் வச்சிருக்காருன்றதே இதுல தெரிஞ்சுங்க. எதிர்கட்சி தலைவர் கேட்டதற்கு ஆளுநர் வெளியிடுறார், நான் லீகல் ஒப்பீனியன் கேட்டதற்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி. ஆனால் ஒரு சிட்டிங் அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு போய் கேட்கறாங்க, அவங்களுக்கு சொல்லி அனுப்பல, இவங்களை அந்த நிலையில தான் வச்சிட்டு இருக்காரு கவர்னர் பொழுது. அதனால இவங்க ரொம்ப துணிச்சலாவோ அப்படின்லாம் இல்லை. என்ன விஷயம்னா, எதிர்கட்சி தலைவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த மூமெண்ட் வந்து எடுத்தது வந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிரொலிக்க ஆரம்பிச்சுது. தமிழக மாணவர்களிடம் அது எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது, பெற்றோர்களிடம் அது ஆதரவு தெரிந்து விட்டுச்சு. நியாயமான கோரிக்கை வைக்கிறாரு, சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தர வேண்டியதை செய்யவில்லை, இதுக்கு இந்த அரசு போய் அழுத்தம் தந்து பெற்றுத்தரலையேன்ற ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்க இது ஏதாவது ஒரு கோணத்தில் வந்து விடுமோ, நாம் அதுக்குள்ள ஒரு நாமளாவே முந்துக்கிட்டு செஞ்சிட்டோன்னு காட்டலாமா அப்படின்லாம் ஒரு காரணத்துக்காக. இதை ஏன் நாங்கள் என்ன கேட்குறேன், வில்சன் மூத்த வழக்கறிஞர் வில்சன் எம்பியாக இருக்கக்கூடியவர், அவர் ஏற்கனவே இது எப்போ சொன்னார், ஆரம்ப நிலையில் சொன்னார், யூ காட் டு ரைட் டு ரிலீஸ் அ ஜிஓ, ஜியோன்னு போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்களேன்னாரு. அப்போ ஏன் இந்த அரசு ஏற்றுக்கல, அன்னைக்கு ஏற்றுக்காதது, அதுக்கப்புறம் ஏன் இது இதை செய்ததுன்னென்றால், ஒருவேளை ஆளுநர் இதுக்கு பிறகு அறிவித்தால் அது திமுக தலைவர் சொல்லி அறிவிக்கப்பட்டதாகிவிடும், தமிழ்நாடு அரசுக்குடைய ரோலே இல்லாமல் போயிடும், தமிழ்நாடு அரசு என்ன வேடிக்கை பார்த்து தானே சொல்ல போகிறாங்களோன்றதுக்காக ஒரு ஜிஓவை போட்டுட்டு பிறகு அதை மாற்றி செயல்பட்டார்கள். இது அவங்களோட நிலை. இரண்டாவது வந்து இப்போ ஆளுநர் மீறி வந்துட்டு சூரப்பா மேலே எடுத்திருக்காங்கன்னா புகார் உண்மை, அந்த புகார் அளித்தவர்கள் யார் என்று அமைப்போடு வெளியிடப்பட்டிருக்கிறாங்க, ப்ரொஃபஸர்ஸே ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்காங்க, முன்னாள் துணைவேந்தர்களும் அறிக்கை கொடுத்துருக்காங்க, இப்படி பல்வேறு புகார்கள் இருக்குது. இது எதிர்கட்சிகள் நிரம்ப, நாங்கள் திமுக மட்டுமல்ல அனைத்து எதிர்கட்சிகளும் இதே வைஸ் சான்சலர் சூரப்பா மீது தொடர்ந்து பல புகார்கள் கொடுத்துருக்கு. அதையெல்லாம் மீறி அவர்களோட பிரச்சனை எது என்றால், இப்போ கமிஷன் அமைக்கிறது வந்து அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்காக அந்த மரணத்தின் மீது உள்ள புகாரை விசாரிப்பதற்காக ஆறுமுகசாமி விசாரணை அமைக்கப்பட்டு அது 4 வருடம் கடந்துச்சு. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி அவங்களோட நினைவு நாளே போச்சு. இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் தொடருவாங்களா, 10 வருஷத்துக்குள்ளார திமுக ஆட்சி வந்ததுன்னா அப்போதான் உண்மையான நிலவரம் வெளியில் வரும்ன்றது தான் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க அமைக்கிற கமிஷன் எல்லாம் முழுமையாக விசாரணை செய்து உண்மையாகவே இந்த விசாரணை மூலமாக குற்றத்தை கண்டுபிடிப்பதோ அல்லது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதோ என்ற நோக்கம் என்பதை விட, இவங்க ஏதாவது ஒரு இடன் அஜெண்டா ஒரு மறைமுக இதுவை வச்சிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாத்துலேயும். ஏன் நான் என்ன கேட்குறேன், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் இதே போல் ஒரு மாணவிகளெல்லாம் வந்துட்டு இது மாதிரி ஒரு பாலியல் தொந்தரவுக்காக அழைக்கப்பட்டதாகவும் நிர்மலா தேவி என்ற ஒரு ப்ரொஃபஸர் மேலேயே வந்தது யாருக்காகன்னு சொன்னாங்கன்னா, நான் அப்புறம் வந்து இது வழக்குன்றது வந்தால் ஓகே அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆளுநருக்காக தான் கூட சொல்லப்பட்டாங்கன்னு. அப்படிலாம் ஆளுநர் மீதே அது குற்றச்சாட்டுகள்லாம் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டது. அன்னைக்கு அந்த செல்லத்துறை வைஸ் சான்சலரை நீக்கப்பட்டாங்க, அப்போ அன்னைக்கு வந்து கவர்னர் எதுவுமே இதுக்காக துடிக்கலையே, ஏன் அவரை நீக்கிறீங்க போனீங்கன்னு கேட்கவே இல்லையே. ஏன்னா செல்லத்துறை வந்து நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு மூலமாக, அதெல்லாமே ஏதோ பிரச்சனைகள் அதை மூடி மறைப்பதற்கு நிர்மலா தேவியை மட்டும் ஒரு ஸ்கேப் போட்டுருவாங்க, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு உள்ளே போட்டு அவங்கள பெயிலே கொடுக்காம பல பிரச்சனைகளை வந்து நெருக்கடிகள் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்ட பிறகுதான் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வேற பக்கம், இது வழக்கமான ஒரு ப்ரொசீஜர்ஸ். ஆனால் சூரப்பா மீது எடுத்திருக்கக்கூடிய இந்த கமிஷன் கூட என்னை பொறுத்த வரையில் உள்நோக்கம் ஏதோ இருக்கிறது. இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் புகார்கள் கொடுக்க வேண்டிய அந்த கால அவகாசத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு வெளிப்படையாக அது நடந்துகிட்டு இருக்கு, இதுல எப்படி ஒரு ஹிடன் அஜெண்டா அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, நான் சொல்றது கமிஷன் மீது கிடையாது, கமிஷன் மீதோ நீதிபதியோடைய அவருடைய இன்டெகிரிட்டி மேலேயும் நான் இதை சொல்லலை. தமிழக அரசை பொறுத்த வரையில் எப்பொழுதுமே அவங்க வந்து இதை வந்துட்டு ஆளுநருக்கு எதிராக என்று சொல்வதை விட அவர்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், அதில் அதையும் சேர்த்துதான் அவங்க இந்த கமிஷன்லாம் அமைக்கிறதுன்னு போவாங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பேசுறாங்களே, அவர் மேலே வந்துட்டு குற்றமற்றவர் நிரூபிக்கிற வரையில அந்த பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு ஏன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்பல, அனுப்ப சொல்லுங்க. அனுப்பி முதல்ல வந்துட்டு ஏங்க இப்ப அவங்க பொண்ணை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. நான் சொல்றது ஒரு சின்ன சொசைட்டி எடுத்துங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டில அதுல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் பையனை வைக்க முடியாது வேலைக்கு.
அவருடைய பையன் ஏற்கனவே ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அது கீழே அதுல ஒரு டைபிஸ்ட் இல்ல ஒரு ஓஏ கூட போஸ்ட் போட முடியாது. அதுல ஒரு தலைவரா கோஆபரேட்டிவ் தலைவரா இருக்காரு பாருங்க, அவரை நியமிக்க முடியாது. அவர் பிள்ளையோ அவங்க பிளட் ரிலேஷனே வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பல்கலைக்கழகத்துக்குள் ஒரு துணைவேந்தருடைய மகளை நியமிக்கிறாங்க, இன்னரா அது வந்து தப்புன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லணுமா வேணாவா? கண்டிப்பா சொல்லவே இல்லை. அப்ப இதையெல்லாம் எதற்கு காரணமாக இருக்கிறது என்றால் இவர்களுடைய அஜெண்டா ஏதோ இருக்கு. அந்த வைஸ் சான்சலர் கிட்ட இன்னும் நெருக்கடி கொடுத்து எதை எதையோ பெற வேண்டி இருக்கு. அந்த பெற வேண்டியவைகள் எது என்று தெரியவில்லை. அது பணமா டாக்குமெண்ட்ஸா இல்ல இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களா அது என்னன்னு எனக்கு தெரியாது. அதையெல்லாம் சூரப்பா குடுக்கிற வரைக்கும் இந்த கமிஷனை இன்னும் பிரஷரைஸ் பண்ணுவாங்க. ஆளுநர் சொன்னாலும் கலைக்க முன் வரமாட்டாங்க. இப்பொழுதுக்கு ஆளுநர் வந்து கேட்டிருக்கிறாரன்னு தெரியாது, கேட்டிருப்பார் என்று சொன்னால் அது அவருடைய பதவிக்கு அழகல்ல. அப்ப ஒவ்வொருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கும் பொழுதெல்லாம் அந்த குற்றச்சாட்டு மீது வைக்கக்கூடிய நீதி விசாரணைகளை வேண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் எடுத்துக்கொள்வாரா? அது எடுத்துக்கொள்வது நியாயமா அப்படின்ற கேள்வியும் எழக்கூடும். எனவே இது முறைப்படி யூனிவர்சிட்டி இஸ் ஆக்ட்லயே இருக்கு. வென்னவர் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்ததுன்னா எப்படி விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கு சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கக்கூடியவர் மூலமா வைக்கலாம், இல்லைன்னா நீதிபதி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் வைத்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கலான்ற சட்டங்களுடைய அடிப்படையில தான் அமைக்கப்பட்டது. தேர் இஸ் நோ, அதனால வந்து சட்டத்தை மீறி என்றெல்லாம் இல்லை. இருந்தாலும் ஆளுநர் அவர்கள் இப்படி கோருவதும் எனக்கு சரியாகப்படவில்லை. அமைச்சர் அவர்கள் வைத்திருப்பதிலையும் உள்நோக்கம் இருப்பதாக தான் தெரிகிறது. ஏனென்றால் பல கோணங்களில் பல கமிஷன்கள் இன்னும் நிலுவைகள் தான் இந்த அரசு அமைத்திருக்கக்கூடிய கமிஷன் எல்லாம் நிலுவையில் இருக்கு. அப்படின் போது இந்த நீதி கமிஷனும் அப்படியே நிற்குமா இல்லை எது நிறைவேறும் வரை இது நடக்கும் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக சார், நம்ம பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோடு. ஆளுநருடைய செயல்பாடு தமிழக அரசினுடைய செயல்பாடுன்னு பிரிச்சு கூட பார்க்க முடியலையே. ஏன்னா இவர் சொல்வதை அவர்கள் வழிமொழிவதும் அவங்க சொல்றதை வந்து இவர்கிட்ட ஆலோசனை கேட்பதும் இப்படி வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா கலந்திருக்கும் போது நம்ம வந்து ஆளுநர் மீது எப்படி நம்ம வந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியும், அல்லது தமிழக அரசு மீது அப்படின்ற பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. எல்லாவற்றையும் எப்படி பார்த்து விட முடியவில்லை. ஏன்னா அவங்க பாஜக கூட்டணியோட இருக்கிறதுனால அவங்க பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநரோட இவங்க இணக்கமாக தான் இருக்கிறார்கள், அதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை கூடி இயற்றப்படுகிற தீர்மானமாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் அங்கே வந்து ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். இப்போ நீங்க பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால தமிழ்நாடு பாஜகவோடு அவர்கள் இணக்கமாக இருப்பது அப்படிங்கிறது சரியாக இருக்கலாம், ஆனா ஆளுநரோடு அவங்க வந்து இணக்கமாக தான் இருந்தாக வேண்டுமா? அப்படி தேவையில்லை. ஆனால் ஆளுநரோடு ஒரு அமைச்சர் அவை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் வந்து இணக்கமாக இருப்பது அல்லது அமைச்சரவையோடு இங்கே இருக்கிற ஆட்சியோடு ஆளுநர் இணக்கமாக இருப்பது என்பது இங்க ஒரு ஸ்மூத்தா ஒரு கவர்னன்ஸ் ஒரு நிர்வாகம் நடப்பதற்கு வழிவகுக்கும். அந்த விதத்துல அது இணக்கமாக இருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாக இவர்கள் இணக்கம் காட்டுகிறார்கள். ஆனா அதே நேரத்துல சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுகிற சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதிலும் சரி, அமைச்சரவை எடுக்கிற முடிவுகளை நிறைவேற்றுவதும் சரி, ஆளுநர் வந்து ரொம்ப மெத்தனம் காட்டுகிறார். 7.5% இடஒதுக்கீடு பத்தி நம்ம முன்ன நிறையவே இங்க பேசினாங்க. அதுல வந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசாணை மூலமாக தான் நடவடிக்கை எடுத்தார். எனவே அது போல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வலியுறுத்தினோம். அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து கடைசியா அந்த இதை பயன்படுத்தினாங்க. அப்ப பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஆளுநர் அந்த பயன்படுத்தி அரசாணை மூலமாக வெளியிட்டதும் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு அன்னைக்கே வந்து இன்னைக்கு எங்கிட்ட ஒப்பீனியன் வந்துடுச்சு, அட்வொகேட் ஜெனரல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு, நான் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. அதே போல வந்து இப்ப பாருங்க, தமிழ் வழி படித்தவர்களுக்கு 20% உள்ஒதுக்கீடு கொடுக்கிற அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்படாமல் அப்படியே கிடப்புல போடப்பட்டிருந்தது. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து அறிக்கை விடுத்து அதை கண்டிச்சதுக்கு அப்புறம் தான் அவசர அவசரமா இப்ப வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு. இது மாதிரி இன்றைக்கு மற்ற விஷயங்கள்லயும் கூட அவரை செயல்பட வைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசோ இங்க இருக்கிறவங்களோ நம்ம வந்து எடுக்க முடியும். அப்படியாக நடவடிக்கைகளை நம்ம எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் வந்து தன் விருப்பம் போல இங்க வந்து எதையும் செய்யலாம் என்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு ஏற்படும். இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல, அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை பொறுத்தளவுல,
அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த நீதி விசாரணை ஆணையம் என்பது அது தன்னிச்சையா ஒரு பட்சம் ஒருதலை பட்சமாக முடிவெடுத்து விடாது. சூரப்பா அவர்களும் அதில் போய் தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு துணைவேந்தரை நீக்க ஒரு பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட அவர் தரப்பு நியாயத்தை வாதத்தை கேட்காமல் அவர் அவருக்கு அந்த வாய்ப்பை தராமல் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. எனவே சூரப்பா அவர்கள் தனக்கு நியாயம் இருந்தால் தன் தரப்பில் வந்து அவருக்கு நியாயம் இருக்கிறது என்று உணர்ந்தால் அதை வந்து ஆணையத்திடம் தெரிவிக்கலாம். ஆனால் வெளியில வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து திரட்டுவது என்பது ஒரு துணைவேந்தர் செய்யக்கூடியதல்ல. அதில் அது சட்டவிரோதமானது. அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசுறாங்க. திரு கமல்ஹாசன் வந்து அவருக்கு ஆதரவாக ஒரு வீரமான ஒரு அறிக்கை வெளியிடுறார். உடனே வந்து அவருக்கு நன்றி சொல்கிறார் சூரப்பா வந்து. அது மாதிரி ஆளுநர் வந்து அவருக்காக பரிந்து பேசுகிறார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா ஏற்கனவே இங்கே பேசியவர்கள் சுட்டி காட்டியது போல அவர் தொடர்ந்து துணைவேந்தர் பொறுப்பில் நீடிக்கிறதுனால தான் நடக்குது. அவர் மேலே இப்போ வந்து ஒரு விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு அவரே தார்மீக அடிப்படையில் என்ன பண்ணணும்னா தானே முன் வந்து பதவியிலிருந்து விலகி அந்த விசாரணை ஆணையம் முடிகிற வரைக்கும் நான் விலகி இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது தமிழக அரசு வந்து அவரை இடைநீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதை செய்யாததால தான் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்கார். இது தமிழக அரசு இந்த விசாரணை ஆணையம் அமைத்ததோடு நிற்காமல் அவரை இடைநீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று எல்லாருமே இன்றைக்கு வலியுறுத்துகிறார்கள். அதை வந்து அவர்கள் செய்ய வேண்டும் கண்டிப்பாக. ரவிக்குமார், இப்போ அவர் சூரப்பா வந்து ஒரு லாபியே பண்ணிட்டு இருக்காருன்றது தெரியுது. இதுல இருந்து தனக்கு ஆதரவான ஒரு ஆதரவை திரட்டுவதற்காக ஒரு லாபி தனியா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ இவருக்கு ஆதரவாக ஆளுநரும் இருக்கிறார், இவருக்கு ஆதரவாக இவரும் பேசுகிறார் அப்படின்ற பட்சத்தில் ஆளுநர் மீதான ஒரு புகார் ஒரு கேள்வி அப்படிங்கிறத நம்ம எங்க எடுத்துட்டு போக முடியும்? இல்லை, இப்போ ஆளுநர் இதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காருங்கிறத நம்ம யூகமாக வந்து சொல்வது இந்த சமயத்தில் சரியா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா ஆளுநர் வந்து இவருக்காக பரிந்துரை அறிந்து பேசுவதனாலேயே ஆளுநரும் இதிலே குற்றவாளி என்று நாம் அவசரமாக எந்த முடிவு எடுத்துவிட முடியாது. அவர் நியமித்ததனால் அவரை காப்பாற்றுவதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்பது போல தான் திரு ஐயநாதன் இங்கே குறிப்பிட்டார். அப்படித்தான் நானும் கருதுகிறேன். அமைக்கப்பட்டது நவம்பர்ல, அப்ப அவர் எதுவுமே வந்து ஆளுநர் எதுவுமே சொல்லல. ஆனால் இப்போ பதிவாளர் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் நேரில் ஆஜராகி ஆவணங்களை வந்து ஆணையத்திடம் கொடுத்தார் அப்படின்றதுக்கு பிறகுதான் இந்த விஷயமே வந்து வெளியில வருது. ஆமாம், இப்பொழுது வந்து ஆவணங்கள் இப்போ ஆணையத்துக்கு வந்துருச்சு. என்னென்னங்கிறது வந்து இன்னைக்கு ஆதாரபூர்வமாக அவங்க கையில் வந்து வந்திருக்கு. எனவே வந்து பதட்டம் அடைகிறார்கள். இன்னும் நிறையா வந்து சிக்குமோ என்ற ஒரு பதட்டம் அவர்களுக்கு ஏற்படுதா என்பது நான் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால தான் இந்த லாபி வந்து அதிகரிக்குதா என்றும் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த ஒரு பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் அவரால் லாபி பண்ண முடியும். சூரப்பா என்பவர் ஒரு துணைவேந்தரா இருக்கிற வரைக்கும் தான் அவரால் லாபி பண்ண முடியும். துணைவேந்தர் இல்லைன்னா அவர் லாபி அவருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. எனவே துணைவேந்தர் பொறுப்பிலிருந்து அவரை இடைநீக்கம் செய்வதற்கு தமிழக அரசுக்கு வேலிடான கிரவுண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் சாட்சியங்களை கலைப்பதற்கோ அல்லது வழக்கை திசை திருப்பதற்கோ முயற்சித்தால் அவர் வழக்கு அந்த விசாரணைக்கு தடையாக இருக்கிறார், இடையூறாக இருக்கிறார் என்று கருதி அவரை இடைநீக்கம் செய்வதற்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது தமிழக அரசுக்கு. இப்போ ஆரம்பத்துல இல்லைன்னாலும் இப்ப இருக்குது. எனவே அதன் அடிப்படையில் அவரை இடைநீக்கம் செய்வதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். இன்னொன்னு, இதை வந்து ஒரு ஐசோலேட்டட் இஷ்யூவா தமிழக அரசு கையாளுவதில் தான் நமக்கு வந்து பெரிய சந்தேகம் எழுகிறது. திருப்பி அவருக்கு எழிலரசன் சொன்னது போல தமிழக அரசுடைய நோக்கத்தில் நமக்கு சந்தேகம் என்னவென்றால், இங்கே ஐயநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டிய தேசிய கல்விக் கொள்கை, அந்த தேசிய கல்விக் கொள்கையில உயர்கல்வி பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து முழுக்கவே இண்டிபெண்டாக அட்டானமஸாக நாங்கள் கொண்டு போக போகிறோம். அது ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும், அந்த கமிட்டி தான் வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கும், அதுதான் வந்து பாடத்தை வந்து இது முடிவு பண்ணும், எல்லாத்தையுமே அதுதான் அந்த கமிட்டி தான் செய்யும், அரசாங்கம் தலையீடு அதுல சுத்தமா இருக்காது என்று அவர்கள் அதுல சொல்லி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாநில அரசு இனிமேல் எந்த விதத்திலும் அங்க வந்து மாநில அரசுகளுக்கு எந்த ரோலும் இல்லை அப்படிங்கறதுதான். எதிர்காலத்துல தேசிய கல்விக் கொள்கை மூலமாக உயர்கல்வியில மாநில அரசுக்கு எல்லா ரோலும் எடுத்துடுறாங்க. இப்ப நம்ம மாநிலத்தில் நிதியிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகங்கள்
இன்னைக்கு 20-க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால தான் இவங்க வந்து இன்னும் 25 வருஷம் கழித்து எட்ட போகிற அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பதை நாம் இப்பொழுதே கடந்து விட்டோம். தமிழ்நாட்டை இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு அதுவும் மோடி அவர்கள் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தார்ன்ற அந்த குஜராத் மாநிலம் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில், அதாவது பட்ட படிப்பு படிக்கிற உயர்கல்வி பெறுகிறவர்கள் உடைய விகிதத்தில் அது தேசிய சராசரியை விட கீழே இருக்குது, குறைவாக இருக்குது. ஆனால் தேசிய சராசரியை விட 2 மடங்கு இருப்பது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உயர்கல்வியில் இந்த மாதிரி சூரப்பா மாதிரியான ஆட்களை போட்டு இங்கே இருக்கிற இந்த கல்வி முறையவே காலி பண்ணணும் பார்க்குறாங்க. அது தேசிய கல்விக் கொள்கையில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதை வந்து தமிழக அரசு எதிர்க்கவே இல்லை. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டுட்டு நாங்கள் ஒன்றுமே பேசலாம். அது கமிட்டி எப்போ கண்டிப்பாக ரவிக்குமார் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தங்களுடைய அந்த புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு இங்கே ஒரு ஆளு சூரப்பா போன்றவர் கிடைத்திருக்கிறார். அவரை எப்படியாவது காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க செயல்படுற மாதிரி தான் தெரியுது. நம்ம பேசலாம் அடுத்து. திரு ஐயநாதன் சார், இப்போ இந்த விஷயத்தில் ஆளுநருடைய இந்த முடிவுகள் இருக்கிறது, எல்லா பல்கலைக்கழகத்திலும் வந்து முறைகேடு புகார்கள் நிறைய இருக்குது. மதுரை பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், மனோன்மணி இப்படி நிறைய இருக்குது. இப்போ இந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக இருக்கிற ஆளுநருக்கு அந்த பல்கலைக்கழகங்களினுடைய மாண்பை காக்க வேண்டும் என்ற ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கா இல்லையா? அதற்காகவாவது அவர் வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படலாம். இல்லை, மாண்பை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது என்பது ஒரு தார்மீக ரீதியாக ஒப்புக்கொண்டாலும் கூட, அப்படிதென்றால் அவர் இந்த தமிழ்நாட்டில் இருந்தல்லவா ஒருவரை நியமித்திருக்க வேணும். நீங்கள் 3 இடங்கள் 3 தமிழ்நாடினுடைய ஒரு கல்லூரி, இசைக்கல்லூரிக்கும் இதுக்கும் இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கும் 3 வெளிமாநிலத்தவரை நியமிச்சிங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய இது பண்ணிட்ட உடனே சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தமிழர் எடுத்து போடுறீங்க. அப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி கிடைச்சாங்க? அப்போ மாண்பை காப்பாற்றுறதுல நோக்கம் இது என்ன அப்படின்னா, இந்திய ஒன்றிய அரசு எதை இங்கே செயல்படுத்த நினைக்கிதோ அதற்கான ஆட்களை முன்னாடி அவங்க வச்சிடுறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ கூட பாருங்கள், இந்த லாபியிங் அப்படின்ற இந்த இடத்த திரு ரவிக்குமார் அவர்கள் குறிப்பிட்டது ரொம்ப கவனத்தில் கொள்ளத்தக்கது. அவங்க எப்படி ஒரு சித்திரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னம்னா, இவர் ஏதோ ஒரு நல்ல ஒரு முயற்சியை முன்னெடுத்தால் மாதிரியும், ஒரு முன்னாள் துணைவேந்தர் இவருக்காக சப்பகட்டு அவர் பண்ணுறாரு, பெரிய முயற்சி கொண்டு வந்ததுக்காகவும், அது விரும்பாத சக்திகள் எல்லாம் தூண்டுதலின் பேரில் தமிழக அரசு இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் மூலமாக என்ன இந்த அண்ணா பல்கலைக்கழகம் சாதிக்க முடியுமோ அதை ஏற்கனவே சாதித்திருக்கிறது. பல்வேறு சர்வதேச பல்கலைக்கழகங்களோடு அது தொடர்பு கொண்டு சாதித்திருக்கிறது என்பது உண்மை. இன்னொன்று, நிதி தொடர்பாக பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பதில், இதற்கு முன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக திரு கலாநிதி அவர்கள் இருந்தபோது, முனைவர் கலாநிதி இருந்தபோது, இப்படி நிதிச்சிக்கல் வரும்போது அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாலை நேர பொறியியல் வகுப்புகளை தொடங்கி அதன் மூலமாக டே ஸ்காலரை விட ஈவினிங் காலேஜில் வரக்கூடியவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதன் மூலம் நிறைய பேர் பொறியியல் படிப்புக்கு வரவழைச்சு அதன் மூலம் நிதி ஆதாரத்தை பெருக்கி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை திறம்பட நிர்வகித்தார். இப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, திரு ரவிக்குமார் சொன்னது அதுதான் தமிழக அரசு செய்யணும், அவரை இடைநீக்கம் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் பரிந்துரைகள் வந்துட்டு நிறைவேற்றலை அப்படின்னம்னா அப்புறம் நீ எப்படி எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் நீங்கள் வருவீங்க? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னம்னா அது வந்துட்டு ஒரு மாநில அரசோடு தொடர்புடையது. யூ ஆர் அன் எக்ஸ்டெண்டட் அத்தாரிட்டி. எனவே இந்த இடத்துல வந்துட்டு தமிழக அரசு துணிந்து நிற்க வேணும். துணிந்து நின்று நடவடிக்கை எடுத்தால் தவிர மாநிலங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விடை என்னன்னீங்கன்னா, ஆமாம், மாநிலங்களினுடைய அதிகாரத்தை வந்துட்டு நம்ம விட்டுத்தரக்கூடிய ஒரு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது எதுவாக இருந்தாலும் சரி அது முழுமையான பலனை தராது. நீங்கள் அதிகாரங்களை விட்டு கொடுக்க தொடங்கினீங்கன்னா இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. திரு எழிலரசன், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். இப்போ ஆளுநர் எங்கிருந்தோ வந்தவர் மாண்பை காப்பாற்றுவது என்பது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசுக்காவது இருக்க வேண்டும் இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களினுடைய அந்த மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு உங்களுடைய நிறைவு கருத்தாக? ஆமா, நிச்சயமாக அதைத்தான் தொடர்ந்து நாம கேட்டுட்டு இருக்கோம். மாநில அரசினுடைய உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுகிறது. அதற்கு உதாரணமாக இப்போ கூட உங்க சொன்னது போல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையின்படி இனி தேர்வுகளை வேற்று நிறுவனங்கள் மூலமாக நடத்தலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இப்போ இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய 500-க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு தேர்வு நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி, ஒரு மிக சிறந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். ஆனால் இப்போ கடைசியாக நடத்தின செமஸ்டர் எக்ஸாமை வந்து ஆன்லைனில் நடத்துறேன்னு சொல்லி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் நிறுவனத்திடம் கொடுத்து ₹9.25 கோடிக்கு நடத்துவதற்கு ஆணையிட்டு நடத்தியிருக்காங்க. ஆனால் எதை காட்டுதுன்னா, இவங்களோட போக்கு
தேசிய கல்விக் கொள்கைக்காக கொண்டு செல்கின்ற போக்கை காட்டுகிறது. எனவே இப்பொழுதாவது இந்த தமிழ்நாடு அரசு விழித்து கொண்டு தங்களுடைய உரிமைகளை, நம் மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் முதலில் முதல் நடவடிக்கையாக இவர் லாபி பண்றார். அண்ணன் ரவிக்குமார் சொன்னது போல தவறாக அரசியல் செய்கிற அளவுக்கு வந்துவிட்ட துணைவேந்தரை இடைநீக்கமாவது செய்துவிட்டு இந்த விசாரணையை முழுமையாக, உண்மையாக, டிரான்ஸ்பரண்டாக, வெளிப்படைத்தன்மையோடு நடத்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், உங்கள் மூன்று பேருடைய கருத்துக்களையுமே வந்து மிக அழகாக எங்கள் முன் எடுத்து வைத்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் இதே போல நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.